Hello students, welcome to our online class. Today we are going to look at Supplementary Reader Unit 2 Life of Pi, written by Jan Martel, Part 1. Life of Pi story paakradhukku munnaadi Jan Martel pathi or few points paathalam. Jan Martel Canada naatla ulla or novel aasiriyar. இவர் தான் லைஃப் ஆஃப் பை எழுதியிருக்காரு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2001ல். இதை வந்து பப்ளிஷ் பண்ணது வந்து 2002ல். இந்த புக்குக்கு மேன் புக்கர் அவார்டெலாம் கிடச்சிருக்கு. இந்த லைஃப் ஆஃப் பை புக்கை வந்து 50 கண்ட்ரீஸில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அது எத்தனை பிரதிக்கு மேலே விற்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 கோடிக்கும் மேலே விற்றுருக்கு. இந்த கோல்டன் குளோப் அவார்டும் இந்த புக்குக்கு கிடச்சிருக்கு. லைஃப் ஆஃப் பை மூவியாகவும் எடுத்திருக்காங்க. இந்த மூவி வந்து 2012ல் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவிக்கு 4 ஆஸ்கர் அவார்டும் கிடச்சிருக்குது. இவ்வளோ போதும் யான் மாட்டலை பற்றி. இனிமேல் நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். கதை வந்து இது வந்து உங்களுக்கு இது ஒரு பெரிய நாவல். உங்களுக்கு மோர் தென் 200 பேஜஸ்க்கு மேலே இருக்குது இந்த நாவல். இதை உங்களுக்கு அப்ரிட்ஜ்டு வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது இதை சுருக்கி கதையாக ஒரு 6 பேஜுக்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு இந்த கதை சொல்கிறேன். அண்ட் இந்த நம்ம கதை அதாவது லைஃப் ஆஃப் பையோட ஹீரோ வந்து பை பட்டேல். இவனோட முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசின் மாலிட்டர் பை பட்டேல். இவங்க அப்பா பேர் வந்து சந்தோஷ் பட்டேல், ஓனர் ஆஃப் அ ஜூ இன் பாண்டிச்சேரி. இவங்க ஃபேமிலி எல்லாரும் பாண்டிச்சேரியில் இருப்பாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு ஜூ மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இவங்க அம்மா பேர் கீதா பட்டேல், பிரதர் வந்து ரவி பட்டேல். இவங்க ஃபேமிலியாக நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கும்போது இவங்க அப்பா வந்து ஓகே நம்ம இந்த ஜூவை செல் பண்ணிவிட்டு கேனடா போயிடலாம், செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பு ஹையர் பண்ணுறாங்க. ஒரு கார்கோ ஷிப், ஜாப்பனீஸ் கார்கோ ஷிப். அந்த ஷிப்போட பேர் வந்து ஜிம்சம். அந்த ஷிப்பில் எல்லா அனிமல்ஸையும் வச்சு இவங்க கிளம்புறாங்க. அந்த ஷிப் எங்கே கிளம்பி போயிட்டுருக்குன்னா வட அமெரிக்காவை நோக்கி போகுது. அது பசிஃபிக் ஓஷனில் போயிட்டுருக்கும்போது மணிலா பக்கத்தில் வருது. மணிலா எங்கே இருக்குது, கேபிட்டல் ஆஃப் ஃபிலிப்பைன்ஸ். அதை தாண்டி போயிட்டுருக்கும்போது அந்த கப்பல் வந்து எதில் சிக்கிடுது, புயலில் சிக்கி அடிபட்டு உடஞ்சிருது. உடஞ்ச உடனே இந்த பை பட்டேலோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த கடலில் மூழ்கி இறந்துருவாங்க. பை பட்டேல் மட்டும்தான் சேவ் ஆகிருப்பான். அவன் கூட சேர்ந்து அந்த ஒரு 4 அனிமல் உங்களுக்கு இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு பெங்கால் டைகர், இந்த டைகர் பேர் வந்து ரிச்சர்ட் பார்க்கர். அடுத்து வந்து ஹைனா, ஹைனாங்கிறது கழுத புலி. அடுத்து வந்து ஒரு ஜீப்ரா, ஜீப்ரானா வரிக்குதிரை. ஆரங்குட்டான், இந்த ஆரஞ்சு கலரில் தெரியல, அதான் ஆரங்குட்டான். ஆரங்குட்டானுக்கு வந்து இந்த நம்மளோட நாவலில் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் அப்படின்னு பேர். இந்த 4 பேரும் இந்த 4 அனிமல்ஸும் பை பட்டேலும் 227 டேஸ் வந்து அந்த ஒரு லைஃப் போட்லேயே இருப்பாங்க. அப்போ எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த உங்களுக்கு கதையில் வருது. நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் பேஜ் நம்பர் 58. இதில் வார்ம் அப் போர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு யூனிட் 2ல். அதாவது நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் போகிறீங்க. ட்ரெக்கிங் போகும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக மன உறுதி இருந்தால் தான் ட்ரெக்கிங் போக முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தேட் அந்த மன உறுதியோ மட்டும் போதாது, நம்மளுக்கு சில திங்ஸும் நம்ம கேரி பண்ணிட்டு போகணும். பாருங்கள் அந்த ட்ரெக்கிங் 2 பேர் போயிட்டுருக்காங்களா, அவங்களுக்கு சில திங்ஸ் பேக்கில் போட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அது உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி. அந்த பாக்ஸில் ஃபஸ்ட் எய்ட் கிட் அப்படிங்கிறதுல பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபில் பண்ணியிருக்கேன்னா ஃப்ளாஷ் லைட்ஸ், அதாவது டார்ச் லைட், அப்புறம் பேட்ரிஸ், அப்புறம் வந்து பேட்ரி, அதாவது டார்ச் லைட்டு ரொம்ப நேரமாக ஒர்க் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக பேட்ரி எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கணும். அப்புறம் வார்ம் பிளாங்கெட், உங்கள் பாடியை வார்மாக வச்சுருக்கணும். சில நேரம் வந்து இப்போ ஹிமாலயாஸ் மாதிரி போகிறீங்கன்னா உங்கள் குளிரும் ரொம்ப, அப்போ திக்கான போர்வை உங்களை வார்மாக வைக்கிறதுக்கு வார்ம் பிளாங்கெட். அடுத்து நைஃப், கத்தி கொண்டு போகணும். அடுத்து லோக்கல் மேப்ஸ், அந்த சுற்றி இருக்கிற லோக்கல் எந்தெந்த இடம்லாம் இருக்குது அப்படிங்கிற மேப்பு வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். கேண்டில்ஸ், கேண்டில்ஸ்னால் மெழுகுவத்திகள். அடுத்து மேட்சஸ், மேட்சஸ்னால் தீப்பெட்டி. அண்ட் அடுத்து விசில், விசில் எதுக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு சிக்னல் கொடுக்கணுன்னா நீங்கள் சத்தமாக கூப்பிட்டா கூட கேட்காது, அதனால் விசில் அடித்தா தான் உங்களுக்கு கேட்கும். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ ஹாவ் டு கேரி.
அப்புறம் வந்து இங்கே உங்களுக்கு சைடில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சந்தோஷ் பட்டேல் வந்து ஃபையோட ஃபாதர், கீதா பட்டேல் பைஸ் மதர், ரவி பட்டேல் பைஸ் பிரதர், பெங்கால் டைகர் ரிச்சர்ட் பார்க்கர், ஆரங்குட்டான் ஆரஞ்சூஸ். இந்த மேலே இருக்கிற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம் எல்லாம் உங்களுக்கு ஸ்டோரியில் இல்லை, புக்கில் இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் எழுதி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம லெசனை ரீட் பண்ணுறேன். டேப் ரீஸ்டேக் பேஜ் நம்பர் 59லேருந்து உங்களுக்கு லெசன் ஸ்டார்ட் ஆகுது. Here is a abridged version of the famous Canadian fantasy adventure novel titled Life of Pi by Jan Martel, published in 2001. The protagonist is prison monitor Pi Patel, an Indian boy from Pondicherry. He survives 227 days after a shipwreck while stranded on a lifeboat in the Pacific Ocean with the பெங்கால் டைகர் நேம்ட் ரிச்சர்ட் பார்க்கர். இது நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்லும்போதே சொல்லிட்டேன். அண்ட் 227 டேஸ் வந்து அண்ட் இந்த ரிச்சர்ட் பார்க்கர் தான் மெயின். மீதி மூணு அனிமல் கூட ஜீப்ரா, ஆரங்குட்டான் அண்ட் அப்புறம் அந்த கழுதப்புலி ஹைனா, இந்த மூணுமே சீக்கிரமே இறந்துடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ரிச்சர்ட் பார்க்கர் கூட இருக்கிறது யார்? பை பட்டேலும் ரிச்சர்ட் பார்க்கர் தான், ரெண்டு பேரும் தான் மெயின் கேரக்டர் ஆஃப் திஸ் நாவல். I was alone and orphaned in the middle of the Pacific, hanging on to an oar, an adult tiger in front of me, sharks beneath me, a storm raging about me. In the first line la enna solliranga appadina, I na inga yaaru appdin pathinga na Pai Patel. Pai Patel was alone, thaniya irken appdin solran, and orphaned. Edhukku orphaned appdin solran? Avanga amma appa la shipwreck la irandhu poirpaanga. இவன் வந்து எங்கே இருக்கான்? பசிபிக் ஓஷனில் மிடில் இருக்கான். ஹேங்கிங் ஆன் டு த ஓர், துடுப்பு. ஓர்னா துடுப்பு, துடுப்பை பிடிச்சிட்டு இருக்கான். அண்ட் அடல்ட் டைகர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, அவனுக்கு முன்னால் யார் இருக்கான்? ஒரு வளர்ந்த, நன்கு வளர்ந்த ஒரு பெங்கால் டைகர் இருக்குது. ஷார்க்ஸ் பினீத் மீ, ஷார்க் பினீத் மீனா உங்களுக்கு இந்த இதில் காட்டியிருக்கேன். ஷார்க்னா என்ன? அண்ட் ஒரு வகையான மீன், அண்ட் சுறா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுறாக்கள் வந்து அவனை சுற்றி கீழே ஓடிட்டே இருக்குது. அண்ட் எ ஸ்டார்ம் ரேஜிங் அபவுட் மீ, அவனை சுற்றி வந்து புயல் காற்று அடிச்சிட்டே இருக்குது. ஹெட் ஐ கன்சிடர்ட் மை ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் த லைட் ஆஃப் ரீசன், அண்ட் இந்த காரண இந்த வாட்ச காரண காரியங்களை யோசித்து பார்க்கும்போது, ஐ ஷோர்லி உட் ஹவ் கிவன் அப் அண்ட் லெட் கோ ஆஃப் த ஓர். இதெல்லாம் நினச்சி பார்த்துருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்? துடுப்பை அப்படியே போ அப்படின்னு விட்டுருப்பேன். ஹோப்பிங் தட் ஐ மைட் ட்ரவுன் பிஃபோர் இ பி ஈட்டன் த பீயிங் ஈட்டன், நான் வந்து சாப்பிட்றதுக்குள்ளே என்ன செஞ்சிருப்பேன்? அந்த துடுப்பையும் விட்டுருப்பேன், முங்கியும் போயிருப்பேன். பட் ஐ டோன்ட் ரீகால் தட் ஐ ஹேட் அ சிங்கிள் தாட் டூரிங் தோஸ் ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் சேஃப்டி. இதெல்லாம் வந்து அவனுக்கு, நான் வந்து அந்த தப்பிச்ச ஃபஸ்ட்டு துவக்க மணி துளிகளில் நான் வந்து அவ்வாறு கொஞ்சம் கூட நினச்ச மாதிரியே இல்லை. ஐ டிட் நாட் ஈவன் நோட்டீஸ் டே பிரேக், நான் வந்து காலையில் ஆனதை கூட நான் நோட்டீஸ் பண்ணலை. அண்ட் ஐ ஹெல்ட் ஆன் டு த ஓர், ஐ ஜஸ்ட் ஹெல்ட் ஆன், காட் ஒன்லி நோஸ் வை. நான் என்னத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருந்தேன்? அந்த ஓர், அந்த துடுப்பை மட்டும்தான் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. எதுக்காண்டி அந்த துடுப்பை பிடிச்சி தொங்கிட்டே இருந்தேன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். த எலமெண்ட்ஸ் அலோட் மீ டு கோ ஆன் லிவிங். த லைஃப் போட் டிட் நாட் சிங்க், ரிச்சர்ட் பார்க்கர் கெப்ட் அவுட் ஆஃப் சைட், த ஷார்க்ஸ் ப்ரவுல்டு பட் டிட் நாட் அட்டாக், த வேவ்ஸ் ஸ்பிளாஷ் மீ பட் டிட் நாட் புல் மீ ஆஃப். ஐ வாட்ச் த ஷிப் ஆஸ் இட் டிஸப்பியர்ட் வித் மச் பர்ப்ளிங் அண்ட் பெல்ச்சிங், லைட்ஸ் ஃபிளிக்கர்ட் அண்ட் வென்ட் அவுட். I looked about for my family, for survivors, for another lifeboat, for anything that might bring me hope. There was nothing and only rain, marauding waves of black ocean and the flotsam of tragedy. The darkness melted away from the sky. The rain stopped. I could not stay in the position I was in forever. I was cold. My neck was sore from holding up my head and from all the craning I had been doing. My back hurt from leaning against the life buoy, and I needed to be higher up if I were to see other lifeboats. இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கிற எல்லாமே என்னைய வாழ வழிவகுத்திருக்கு. எது? இந்த லைஃப் போட் டிட் நாட் சிங்க். அவன் அவன் இருக்கால உட்காந்துருந்தால லைஃப் போட், அந்த உயிர் காக்கும் படகு, அது வந்து முங்கி போகலை. ரிச்சர்ட் பார்க்கர் கெப்ட் அவுட் ஆஃப் சைட். அவனுக்கு கண்ணிலே தெரில. ரிச்சர்ட் பார்க்கர் யார்? அந்த பெங்கால் டைகர். அவன் கண்ணிலே படலை. அண்ட் த ஷார்க்ஸ் ப்ரௌல்டு பட் டிட் நாட் அட்டாக். அந்த ஷார்க் வந்து மூவிங் ரெஸ்ட்லெஸ்லி, அவனுக்கு கீழே அப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது, ஆனால் அவனை அட்டாக் பண்ணல. த வேவ்ஸ் ஸ்ப்ளாஷ்ட் மீ பட் டிட் நாட் புல் மீ. அவன் மேலே அலை தண்ணி வேவ்ஸ் எல்லாம் படுது, ஆனாலும் அவன் கடலுக்குள்ளே உள்ளலை. ஐ வாட்ச் த ஷிப் ஆஸ் இட் டிஸப்பியர்ட் வித் மச் பர்ப்ளிங் அண்ட் பெல்ச்சிங். அவன் வந்த ஷிப் இருக்குதுல்ல, அவங்க வந்த ஷிப்பு வந்து உடஞ்சிட்டுல, அந்த உடஞ்ச ஷிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்குது. நீங்கள் டைட்டானிக் மூவி பார்த்துருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூழ்கும். அப்போ மூழ்கும்போது உங்களுக்கு விரோதமான எக்ஸ்பெல் ஏர் நாய்ஸ்லி, பெல்ச்சிங்னா எக்ஸ்பெல் ஏர் நாய்ஸ்லி, அதாவது காற்று வந்து அப்படி உள்ள அப்படி முடமுடன்ட்டு மூங்குது. சரியா? அதை மட்டும் அவன் தூரத்துலேருந்து அந்த லைஃப் போட்லேருந்து பார்க்குறான். அண்ட் லைட்ஸ் ஃப்ளிக்கர்டு அண்ட் வென்ட் அவுட். ஃப்ளிக்கர்டுனா அப்படி ஒளிருது, லைட்ஸ் வந்து அப்படி ஒளிருது, அப்புறம் கீழே போயிடும். நீங்கள் மேலே அந்த ஷிப்பை பார்த்தீங்கன்னா மூழ்கின பகுதி வந்து உங்களுக்கு லைட்டு தெரியாது, மேலே இருக்கிற பகுதியில் தான் லைட்டு தெரியும். அது முங்க முங்க லைட்டு அணைஞ்சிரும். அண்ட் ஐ லுக்ட் அபவுட் ஃபார் மை ஃபேமிலி. நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸை வருவாங்களான்னு பார்க்குறேன். ஃபார் சர்வைவர்ஸ், மீண்டு வந்திருக்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்களா? ஃபார் அனதர் லைஃப் போட், இன்னொரு லைஃப் போட்டில் வந்துட மாட்டாங்களா? ஃபார் எனி திங் தட் மைட் பிரிங் மீ ஹோப், ஏதாவது எனக்கு நம்பிக்கையை கொண்டு வராதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். தெர் வாஸ் நத்திங். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஒன்லி ரெயின், மழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. மரௌடிங் வேவ்ஸ், அதாவது மரௌடிங் வேவ்ஸ்னால் சூறை காற்று தான் அடிக்குது. பிளாக் ஓஷன், கருப்பாக இருக்குது அந்த ஓஷன் வந்து, கடல் எப்படி தெரியுது? பிளாக்காக இருக்குது. அண்ட் த ஃப்ளோட்ஸம் ஆஃப் ட்ராஜடி. ஃப்ளோட்ஸம் ஆஃப் ட்ராஜடினா கப்பல் உடஞ்சி அதுலேருந்து அந்த ஃப்ளோட்டிங் ரெக்கேஜ் ஆஃப் அ ஷிப், அந்த ஷிப்பு உடஞ்சி உடஞ்சி அதில் உள்ள கட்டை, அதில் உள்ள திங்ஸ், மிதக்கிற திங்ஸ் எல்லாம் மிதந்து மிதந்து வருது. இது வந்து ட்ராஜடின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, சோகம். ஒரு கப்பல் உடஞ்சிட்டுனாலே அது சோகம் தானே. அந்த சோகமான நிகழ்வு நடந்ததுலேருந்து அப்படியே வருது, அந்த உடஞ்ச கப்பல்லேருந்து எல்லாம் மிதந்து தண்ணியில் வருது. The darkness melted away from the sky. Darkness melted away from the sky னா என்ன? டார்க்னஸ் எப்போ போகும்? பொழுது விடியும் போது தான் அந்த டார்க்னஸ் வந்து அப்படியே மூவ் ஆகும். சரியா? த ரெயின் ஸ்டாப்டு, காலையில் விடிஞ்ச உடனே மழை ஸ்டாப் ஆயிடுது. ஐ குட் நாட் ஸ்டே இன் த பொசிஷன் ஐ வாஸ் இன் ஃபார் அவர். நான் எந்த பொசிஷனில் உட்காந்துருந்தனோ அதே அந்தே பொசிஷனில் ரொம்ப நேரமாக உட்கார, ஃபார் எவர்னா எப்போவும் உட்கார முடியல். ஐ வாஸ் கோல்டு, ரொம்ப ரொம்ப குளிராக இருக்குது ஃபீல் பண்ணேன். மை நெக் வாஸ் சோர் ஃப்ரம் ஹோல்டிங் அப் மை ஹெட் அண்ட் ஃப்ரம் ஆல் த கிரேனிங். கிரேனிங்னா இந்த கொக்கு வந்து இப்படி இப்படி பார்க்கும், கீழே பார்க்கும், உத்து பார்க்கும், அங்கங்கே இப்படி பார்த்துட்டே இருக்கும். அதே மாதிரி இவனும் என்ன செஞ்சிட்டு இருந்தான், உத்து உத்து யாராவது வாராங்களா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் தப்பிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுலையே அவனுக்கு என்ன செஞ்சுட்டு சோர் ஆயிட்டு அப்படி புண்ணா ஆன மாதிரி இருக்குது. மை பேக் ஹர்ட் ஃப்ரம் லீனிங் அகெயின்ஸ்ட் த லைஃப் பாய். அந்த பேக் வந்து முதுகை வந்து எதில் சாய்ச்சிட்டு இருந்தான் அங்கே பாருங்கள், உங்களுக்கு படத்தில் தெரியும். அந்த லைஃப் பாய்னால் அந்த ஃப்ளோட் ஆகிட்ருக்கும், ஒரு டயர் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா நீங்கள் இந்த கடலில் மூழ்க மாட்டீங்க, இதிலேயே உட்காந்துக்கலாம். இதில் உட்காந்து உட்காந்து அவனுக்கு வந்து அதில் சாஞ்சி உட்காந்ததுனால முதுகெல்லாம் வலிக்குது. அண்ட் ஐ நீடட் டு பி ஹையர் அப் இஃப் ஐ வேர் டு சீ அதர் லைஃப் போட்ஸ். இப்போ இப்படி உட்காந்துருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே தள்ளி அவன் உட்கார்ந்தா தான் தூரம் வரை கடலில் தூரம் வரைக்கும் பார்க்க முடியும். அப்போ தான் யாராவது வராங்களா, ஏதாவது லைஃப் போட் வருதா, யாராவது கடலில் தத்தளிச்சிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் வந்து அவனால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பேராகிராஃப். இன் த மார்னிங் ஐ குட் நாட் மூவ். அவனுக்கு என்னையால் மூக்கு, இது வந்து பைப்பட்டேலே நேரேட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த நாவல். அதனால் ஐனா இங்கே யார்? பைப்பட்டேல். அண்டு காலையில் என்னால் நகலவே முடியலை. ஐ வாஸ் பின்டு பை வீக்னஸ் டு தட் டார்போலின். டார்போலின்னா வாட்டர் ப்ரூஃப் ஷீட். உங்களுக்கு இந்த கார் அவன் நின்றுட்டு இருக்கான் பாருங்கள், அதுக்கு மேலே தான் பைப்பட்டேல் நின்றுட்டு இருக்கான். இதில் வந்து தண்ணிலாம் உள்ளே போகாது. சரியா? இதுதான் டார்போலின். அண்டு அப்படியே அந்த டார்பாய்க்கு மேலே
பின்டு பை வீக்னஸ்னா அப்படியே ரொம்ப அந்த லைஃப் போட்டுக்கு வரணும்னா சும்மாவா வந்திருக்க முடியும், அவன் நல்லா நீந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருந்திருக்கணும். அதனால அவன் என்ன செய்யறான், வீக்னஸ் ரொம்ப டயர்டாக பலனே இல்லாத மாதிரி இருந்ததுனால அப்படியே படுத்து கிடக்கான். அந்த இதில் அப்படியே அசைவில்லாமல் படுத்து கிடக்கான். ஈவன் திங்கிங் வாஸ் எக்ஸாஸ்டிங். அவனுக்கு வந்து அந்த திங்கிங் அதாவது நினைக்கிறதே அவனுக்கு சோர்வை கொண்டு வந்துட்டு இருந்துச்சு. ஐ அப்ளைடு மை செல்ஃப் டு திங்கிங் ஸ்ட்ரெயிட். நான் வந்து என்ன செய்யணும், இனிமேல் நேராக இனிமேல் நடக்க வேண்டியதை நினைக்கணும். அட் லென்த் ஆஸ் ஸ்லோலி ஆஸ் அ கேரவன் ஆஃப் கேமல்ஸ் க்ராசிங் எ டெசர்ட் சம் தாட்ஸ் கேம் டுகெதர். அவன் அப்படியே படுத்து கிடக்கானா அவனுக்கு ஒவ்வொரு நினைவாக வருது. எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஒரு பாலைவனத்தை பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தில் அண்ட் கேமல் வந்து எப்படி நடந்து போகும், ஒரு கேமல் மட்டும் போகாது, ஒரு நிறைய கேமல் வரிசையாக நடந்து போயிட்டுருக்கோம். அது வந்து ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்கும், ஒன் பை ஒன்னாக அப்படி ஸ்லோவாக போயிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம பை பட்டேலுக்கு நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக அவன் தாட்டுக்கு வருது, நம்ம நினைவுக்கு வருது. தாட்ஸ் கேம் டுகெதர் அப்படி ஒன் பை ஒன்னாக அப்படி அடுக்கடுக்காக வந்துட்டே இருக்குது அவனுக்கு. ஐ தாட் ஆஃப் சஸ்டனன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். சஸ்டனன்ஸ்னா ஃபுட் டு கீப் சம்ஒன் அலைவ். சரியா, இப்போ தான் அவனுக்கு சாப்பாடு பற்றியே நினைப்பு வருது. ஐ ஹேட் நாட் ஹேட் அ ட்ராப் டு ட்ரிங்க் ஆர் அ பைட் டு ஈட் ஆர் அ மினிட் டு ஸ்லீப் இன் த்ரீ டேஸ். மூணு நாளாக என்ன செஞ்சான், ஒரு சொட்டு தண்ணி கூட அவனுக்கு குடிக்கல, ஒரு கொஞ்சம் ஒரு வாய் கூட அவன் சாப்பிடவும் செய்யலை, ஒரு நிமிஷம் கூட அவன் தூங்கவும் செய்யலை. ஃபைண்டிங் திஸ் ஆப்வியஸ் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் மை வீக்னஸ் ப்ராட் மீ எ லிட்டில் ஸ்ட்ரென்த். அதாவது நான் இந்த வலு விழுந்திருக்கேன்ல, இந்த காரணத்தை யோசிப்பதே எனக்கு பலன் கொண்டு வருது. ரிச்சர்ட் பாக்கர் வாஸ் ஸ்டில் ஆன்போர்ட். ரிச்சர்ட் பாக்கர் எங்கே தான் இருந்துச்சு, அந்த லைஃப் போட்டில் தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் உண்மையில் ஹி வாஸ் டைரக்ட்லி பினீத் மீ. எங்கே இருந்தான், அவன் எனக்கு கீழே தான் இருந்தான். இன்க்ரெடிபிள். இன்க்ரெடிபிள் மீன்ஸ் அன்பிலீவபிள். தட் சச் அ திங் ஷுட் நீட் கன்சென்ட் டு பி ட்ரூ, பட் இட் வாஸ் ஒன்லி ஆஃப்டர் மச் டெலிபரேஷன் அப்பான் அசஸிங் வேரியஸ் மென்டல் ஐட்டம்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ தட் ஐ கன்க்ளூடட் தட் இட் வாஸ் நாட் அ ட்ரீம் ஆர் அ டெலியூஷன் ஆர் அ மிஸ்பிளேஸ்ட் மெமரி ஆர் அ ஃபேன்சி ஆர் எனி அதர் சச் ஃபால்சிட்டி பட் அ சாலிட் ட்ரூத் திங் விட்னஸ்ட் வைல் இன் அ வீக்கெண்ட் ஹைலி அஜிடேட்டட் ஸ்டேட். இவனுக்கு புலி இங்கே இருக்குதுன்ட்டு நினைக்கிறது, புலி இருக்குது கனவும் அல்ல, கற்பனையும் இல்லை, மாயமும் இல்லை, தவறான பார்வையும் இல்லை, உண்மையான ஒன்று. சில நேரம் நம்ம நம்மளாமே கிள்ளி பார்த்துக்கிடுவோம், அப்படி தானே இது உண்மையா அப்படின்ட்டு, அதே ஸ்டேட்டில் தான் இருக்கான். The truth of it would be confirmed as soon as I felt well enough to investigate. இதெல்லாம் ஆராய்ஞ்சி பார்க்குறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்தால் தான் நான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆராய்ஞ்சி பார்ப்பேன். எப்படி இவ்வளோ நாள் நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்ட்டு. சரியா, ஹவ் ஐ ஹேட் ஃபெயில் டு நோட்டீஸ் ஃபார் டூ அண்ட் அ ஹாஃப் டேஸ் எ 450 pound பெங்கால் டைகர் இன் அ லைஃப் போட் 26 feet long was a conundrum. கனன்றம்னா ரிடில். என்ன அவனுக்கு புதிராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நான் தவறுனேன், 450 pound 1 pound இஸ் ஈக்குவல் டு 1.5 kg. அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கிடுங்களேன், மேத் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பெரிய டைகராக இருக்கும்ட்டு. 2.5 நாள் நான் அந்த டைகர் கூட இருந்ததை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. எவ்வளோ பெரிய போட்டில், 26 feet லாங், 26 feet அளவுள்ள போட்டில் இது இருக்குது. சரியா, அது நான் அதை கவனிக்காதது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஐ வுட் ஹாவ் டு ட்ரை டு சால்வ் லேட்டர் வென் ஐ ஹேட் மோர் எனர்ஜி. எனக்கு நல்ல எனர்ஜி வந்த பிறகு இந்த ரிடில நான் சால்வ் பண்ணிக்கிடுவேன். த ஃபீட் ஷுவர்லி மேட் ரிச்சர்ட் பாக்கர் த லார்ஜஸ்ட் ஸ்டோ அவே ப்ரொபோஷனலி ஸ்பீக்கிங் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் நேவிகேஷன். From tip of nose to tip of tail, he took up over a third of the length of the ship he was on. இந்த புலியோட நீளம் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் போட்லேயே ஒரு
ஒன் தேர்டு இருக்கு, ஒன் தேர்டோட கூட தான் இருக்கு. அவ்வளோ பெரிய புலி வந்து இந்த எப்படி மறைஞ்சு ஒளிஞ்சு வந்துச்சு ஸ்டோவே அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஹைட் அபோர்ட் எ ஷிப், சரியா? அதாவது ஒரு ஷிப்பில் ஒளிஞ்சு வர்றது. அதாவது சில நேரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிப்லேயோ ஃப்ளைட்லேயோ சிலர் டிக்கெட் எடுக்காமல் ஒளிஞ்சே வந்துருவாங்க. அதை கவனிக்க யாருமே அதை இப்படி ஒளிஞ்சு ஒரு ஆள் வராங்களே அப்படின்ட்டு கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட ஹிஸ்ட்ரி ஆஃப் நேவிகேஷன் அப்படின்னா, இந்த கடல் பயண வரலாற்றில் அதுவும் டிக்கெட் இல்லாமல் அந்த ஒரு பெரிய மிருகம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னா அது ரிச்சர்ட் பார்க்கராக தான் இருக்க முடியும் அப்படின்னு யார் நினைக்கிறான்? ரிச்சர்ட் நம்ம பை நினைக்கிறான். You might think I lost all hope at the point. நான் எல்லா என் நம்பிக்கையெல்லாம் இழந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கலாம். அப்படி தான், ஐ டிட், அப்படி தான். அண்ட் அஸ் எ ரிசல்ட் ஐ பர்க்டப் அண்ட் ஃபெல்ட் மச் பெட்டர். ஆனால் அதை அதனால் நான் வந்து மோர் எக்ஸைட்டிங் அண்ட் ஃபெல்ட் மச் பெட்டர். எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது. வி சீ தட் இன் ஸ்போர்ட்ஸ் ஆல் த டைம், டோன்ட் வி? நம்ம இதை விளையாட்டுகளில் பார்த்துருக்கோம், அப்படி தானே? த டென்னிஸ் சேலஞ்சர் ஸ்டார்ட் ஸ்ட்ராங் பட் சூன் லூசஸ் கான்ஃபிடென்ஸ் இன் ஹிஸ் பிளேயிங். அதாவது இதில் ரெண்டு டென்னிஸில் வந்து ரெண்டு பேர் விளையாடுவாங்க, அப்படி தானே? டென்னிஸ் நீங்கள் விளையாட்டு பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் இந்த சைட்லேருந்து அடிப்பான், அடுத்தவன் இன்னொரு சைட்லேருந்து அடிப்பான். அதில் நம்ம பார்த்துருக்கலாம், த சாம்பியன் ரேக்ஸ் அப் த கேம்ஸ் பட் இன் த ஃபைனல் செட் When the challenger has nothing left to lose, he becomes relaxed again, insouciant, daring. Suddenly he is playing like the devil and the champion must work hard to get those last points. So it was with me. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு இந்த இதை வந்து இவன் டென்னிஸ் கூட இவனையே கம்பேர் பண்ணிக்கிட்டான். எப்படின்னா பாருங்க, இந்த டென்னிஸ்ல ரெண்டு பேர் விளையாடுறாங்க, ஒருத்தன் சேலஞ்சர் ஒருத்தன் சாம்பியன், சரியா? சாம்பியன் வந்து உண்மைக்குமே நல்லா விளையாடி அவர் எப்படியும் வின் பண்ணிடுவாரு. ஆனால் சேலஞ்சர் என்ன செய்யணும்? சாம்பியனுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி விளையாடணும். ஆனால் சாம்பியன் வந்து நல்லா விளையாடிருப்பாரு, நல்லா விளையாடி பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாரு ஜெயிக்க போகிற டைமில். ஆனால் நம்ம சேலஞ்சர் என்ன செய்வார்? வருது போகுதுன்னு சும்மா பேட் எடுத்து அடிச்சிருப்பாரு, எப்படியாவது வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஆனாலும் அவருக்கு வின் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் இப்போ நான் டென்னிஸ்ன்னு சொல்கிறத விட நான் உங்களுக்கு கிரிக்கெட்டில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமா? இப்போ வந்து ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணக்கு ஃபைனல் ஓவர் வந்திருப்பாங்க. அப்போது உங்களுக்கு ஃபைனல் ஓவருக்கு வந்ததுக்கு பிறகு இந்த லாஸ்ட் பேட்ஸ்மேன் என்ன செய்யணும்? ஒரு 15 ரன் எடுக்கணும்னு வச்சுக்கிட்டுங்களேன் லாஸ்ட் ஓவர் வந்து. அப்போ அந்த பேட்ஸ்மேன் என்ன செய்வான்? வருது போகுதுன்னு விளாசுவான், அதில் 4 போகும் 6 போகும்ல. அதே மாதிரி தான் இவனோட நிலைமையும் இங்கே இருக்குது. அண்ட் டு கோப் வித் த ஹைனா சீம்டு ரிமோட்லி பாசிபிள் பட் ஐ வாஸ் ஸோ ஆப்வியஸ்லி அவுட் மேட்ச்டு பை ரிச்சர்ட் பார்க்கர் தட் இட் வாஸ் நாட் ஈவன் வொர்த் ஒரியிங் அபவுட் வித் த டைகர் அபவுட் மை லைஃப் வாஸ் ஓவர் That being settled, why not do something about my parched throat? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பெரிய நாவல்லேருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு இடையில இடையில உங்களுக்கு நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அப்போ இவன் வந்து இந்த போட்டில் இப்போ எதை பற்றி பேசுகிறான்? ஹைனா. ஹைனா வந்து ஹைனாவை சமாளிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். அது எதை அது கஷ்டம் தான் உண்மையிலே, எனக்கு கழுத புலி சமாளிப்பது என்பது சாத்தியமே கிடையாது. அதை விட பெரிய அனிமல் ரிச்சர்ட் பார்க்கர் என் வாழ்க்கையே முடிய போகுது அப்படின்னு என்றாகிவிடுது, சரியா? அண்ட் ஹைனாவை சமாளிச்சுட்டு வந்தாலும் ஆனால் ரிச்சர்ட் பார்க்கர் என்ன செய்ய போகுது? நம்மளால கொல்ல தான் போகுது. எப்படியோ என் லைஃப் முடிய போகுது. வித் த டைகர் அபவுட் மை லைஃப் வாஸ் ஓவர் முடிஞ்சி அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அவனுக்குள்ள என்ன வருது? தட்ஸ் பீயிங் செட்டில்ட், ஓகே, ஒய் நாட் டூ சம்திங். எப்படி சாகப்படுறதுக்கு முன்னாடி ஒய் நாட் டூ சம்திங் அபவுட் மை பாச் த்ரோட். இப்போ பாச்னா வறண்ட, சரியா? வறண்ட பாச் த்ரோட், வறண்ட தொண்டை. ஏன் நான் என்னோட வறண்ட தொண்டைக்கு ஏதாவது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு திங்கிங் அவனுக்குள்ள வருது, சரியா? இப்போ வந்து அந்த ஹைனாவை பற்றியும் ரிச்சர்ட் பார்க்கரை பற்றியும் ஒரி பண்ணல. இப்போ அவனுக்கு அவன் தொண்டையை பற்றி கவலை வந்துடுச்சு. I believe it was this that saved my life that morning that I was quite literally dying of thirst.
ஐ பிலீவ் இட் வாஸ் திஸ் தட் சேவ் மை லைஃப் தட் மார்னிங் அப்படின்னா அண்ட் தட் ஐ வாஸ் குவைட் லிட்டரலி டயிங் ஆஃப் தர்ஸ்ட். அவனுக்கு ரொம்ப தண்ணி தாகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவனுக்கு ஞாபகமே வருது. அப்போ இந்த ஞாபகம் வரலன்னா அவன் செத்துருப்பான், சரியா? இந்த ஞாபகம் வரல செத்துருப்பானா என்ன அர்த்தம்? நீங்கள் கடலில் இருக்கீங்க, ரொம்ப மூணு நாளாக தண்ணியே குடிக்கலைன்னா தண்ணி குடிக்கலைன்னா என்ன ஆயிரும்? நம்ம பாடி டீஹைட்ரேட்டட் ஆயிரும். அப்போ டீஹைட்ரேஷன்னால நம்ம செத்து போயிருப்போம். அதுக்கு என்ன சொல்கிறோம், அந்த திங்கிங், ஒரு தண்ணி தாகம்னு ஒரு திங்கிங் வந்ததுனால தான் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், உயிரோடு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நவ் தட் வேர்ட் ஹேட் பாப்ட் இன் டு மை ஹெட், ஐ குடண்ட் think of anything else, as if the word itself were salty and the more I thought of it the worse the effect. அந்த 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 இதை தண்ணி தாகம் அப்படின்னு நினைக்கிறதே அவனுக்கு எப்படி இருக்குது, ஒரு சால்ட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. அந்த வேர்டே அவனுக்கு உப்பாக கரித்த மாதிரி இருக்குது, சரியா? ஐ தாட் ஆஃப் இட், நான் அதே நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த வேர்ட்ஸ் த எஃபெக்ட், அதை நினைக்க நினைக்க அப்படியே ரொம்ப அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப வேர்ட்ஸாக தான் போயிட்டுருக்கு. ஐ ஹவ் ஹர்ட் தட் த ஹங்கர் ஃபார் ஏர் எக்ஸீட்ஸ் அஸ் அ கம்பெல்லிங் சென்சேஷன் த தேர்ஸ்ட் ஃபார் வாட்டர். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐ ஹவ் ஹர்டுனா என்னன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன, அண்ட் த ஹங்கர் ஃபார் ஏர், அதாவது மூச்சு காத்து இல்லைன்னு, மூச்சு காத்து தான் பெருசு தண்ணி தாகத்தை விட அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஒன்லி ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் ஐ சே, அண்ட் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்கு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படிதானே, அப்படி தான் அவ்வளோ நேரம் தான் நம்மளுக்கு அந்த சஃபகேஷன். And after a few minutes, you die. சரியா? As you, and the suffocation இருந்துச்சுன்னா உங்களுக்கு few minutes நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, செத்து போயிருவீங்க. And the discomfort of asphyxiation goes away. Asphyxiation-னா and death due to lack of oxygen. அந்த ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிமிஷத்துலேயே நீங்கள் செத்து போயிருவீங்க. Whereas, thirst is a drawn out affair. ஆனால் இழுத்துட்டு கிடப்பீங்க. இந்த ஒரு தண்ணி தாகத்தில் இருந்தீங்கன்னா தேர்ஸ்ட்னா என்னது, தண்ணி தாகம், அதில் இருந்தீங்கன்னா அந்த தண்ணி தாகத்தில் ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே கிடப்பேன், உடனே சாவெல்லாம் வராது. லுக் பாருங்க, கிரைஸ்ட் ஆன் த கிராஸ் டைட் ஆஃப் சஃபகேஷன். கிறிஸ்து எப்படி அந்த கிராஸில் செத்தாரு, சஃபகேஷன் அதாவது அந்த மூச்சு முட்டி தான் செத்தாரு அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் பட் ஹிஸ் ஒன்லி கம்ப்ளைண்ட் வாஸ் ஆஃப் தர்ஸ்ட். ஆனால் அவர் சிலுவையில் இருக்கும்போது என்ன சொல்லுவார், பிதாட்ட அண்ட் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த கம்ப்ளைண்ட் தான் சொல்லுவார், எனக்கு மூச்சு முட்டுதெல்லாம் சொல்லலை. இஃப் தர்ஸ்ட் கேன் பி சோ டாக்ஸிங் தட் ஈவன் காட் இன்கார்னேட் கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் இட், இமேஜின் த எஃபெக்ட் ஆன் அன் ஆர்டினரி ஹியூமன். அண்டு ஒரு கடவுள் மனித ரூபம் எடுத்து வந்த கடவுளே எனக்கு தனிதாக எடுக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங்குக்கு அந்த தனிதாகத்தோட எஃபெக்ட் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அண்ட் இட் வாஸ் இனஃப் டு மேக் மீ கோ ரேவிங் மேட், அதாவது எனக்கு என்ன செய்யனே தெரியல. அந்த இந்த தண்ணி தாகம் இருக்கிறதுனால என்ன பண்ணணுன்னே தெரியல. ஐ ஹவ் நெவர் நோன் அ வேர்ட்ஸ் ஃபிசிக்கல் ஹெல் தேன் திஸ் putrid. Putridனா rotting, அழுகிய அப்படின்னு அர்த்தம். And taste and pasty feeling in the mouth. This unbearable pressure at the back of the throat. This sensation that my blood was turning to thick syrup that barely flowed. இப்போ இந்த அவன் தண்ணி, நம்மளுக்கே தண்ணி குடிக்காமல் இருந்தோன்னா, ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தோன்னா நம்ம நாக்கு வறண்டும், நாக்கு வறண்டு ஒரு மாதிரி கசப்பாக ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்மளுக்கே. வறண்டு போனவுடனே ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பைப்பட்டைகளுக்கும் என்ன ஃபீலிங் இருக்குது, ஒரு மாதிரி பேஸ்டி அந்த பியூட்ரிட் டேஸ்ட், அதாவது அழுகின ஒரு டேஸ்ட்டு வாய்க்குள்ளே தெரியுது. பேஸ்டினா பிசு பிசுப்பான உணர்வு, எங்கள் வாய்க்குள்ளேயே ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்குது. அண்ட் அன்பியரபிள் ப்ரெஷர் அட் த பேக் ஆஃப் த த்ரோட்டு, அந்த தாங்க முடியாத ஒரு அழுத்தம் தொண்டைக்கு பின்னால் ஒரு அழுத்தம் அவனுக்கு இருக்குது. இந்த சென்சேஷன், இந்த உணர்ச்சி வந்து எப்படி என்ன செய்யுதுன்னா, மை பிளட் வாஸ் டேர்னிங் டு திக் சிரப், அது இந்த உணர்ச்சிலாம் சேர்ந்து இவனை இவன் பிளட்டை என்ன செய்து பாருங்க, வாஸ் டேர்னிங் டு திக் சிரப், எப்படி மாற்றுதான், அண்ட் அந்த பிளட்டே உறைஞ்சி போன மாதிரி அவனுக்கு அடி நல்ல தண்ணி மாரி தானே நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கோம், ஆனால் அவனுக்கு திக் சிரப்பாக
ஓடுறதே மறந்த மாதிரி இருக்குது. இதில் பாருங்க, இவனுக்கு ஒரு மூணு ஃபீலிங் வந்து இவனுக்கு தெரியுது. ஒன்று வந்து என்ன, டேஸ்ட் அண்ட் பியூட்ரிட் டேஸ்ட் அண்ட் பேஸ்ட் ஃபீலிங், அது ஒன்று சரியா. அந்த ஒரு மாதிரி அழுகிய டேஸ்ட்டும் அண்டு வலுவலப்பான ஒரு ஃபீலிங் மவுத்தில் இருக்கிறது. அப்புறம் ரெண்டாவது ஃபீலிங்னா அன்பியரபிள் ப்ரெஷர் அட் த பேக் ஆஃப் த த்ரோட்டி தான் ரெண்டாவது ரீசன் சரியா. மூணாவது ரீசன் வந்து அந்த பிளட்டு வந்து அவனுக்கு ஓடுறதே மறந்து திக் சிறப்பாக ஆறு. இந்த மூணு சேர்ந்து ஒரு மாதிரியான இது கொண்டு வருது. இந்த மாதிரி ஒரு ஹெல்லிஷ் ஒரு நரக வேதனை நான் இதுக்கு முன்னால் பட்டதே இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்கை கொண்டு வருது. ட்ரூலி உண்மையில் பை கம்பேரிசன் ஐ டைகர் வாஸ் நத்திங், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு டைகர் இந்த போட்டில் இருக்கிறது ஒன்றுமே இல்லை. அண்ட் ஸோ ஐ புஷ்ட் அசைடு ஆல் தாட்ஸ் ஆஃப் ரிச்சர்ட் பார்க்கர் அண்ட் ஃபியர்லெஸ்லி வென்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர். இவனுக்கு ஒரு பக்கத்தில் என்ன இருந்திருக்கு, ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிறது பயமாகவே இருந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன செஞ்சிட்டான், அந்த பயத்தை தூர ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு என்னது அவனுக்கு ஃப்ரெஷ் வாட்டரை தேடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அந்த மைண்ட் வந்துட்டு அவனுக்கு The divining rod in my mind dipped sharply and a spring gushed water when I remembered that I was on a genuine regulation lifeboat and that such a lifeboat was surely outfitted with supplies. அதாவது இவனுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மைண்ட் ஒரு ஐடியா வந்துடுது. என்ன ஐடியா வருது, எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைனிங் ராடுனா என்னென்னா, வில்லேஜ்லலாம் தண்ணி பார்க்குறதுக்கு சிலருக்கு வந்து தண்ணி பார்க்குறவங்க கையில் ஒரு ராடு வச்சுருப்பாங்க. அந்த ராடுக்கு பேர் டிவைனிங் ராடுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த குச்சி வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல தண்ணி நிறையா இருக்குதோ அந்த இடத்துல ரொம்ப சுத்தும். அதே மாதிரி நம்ம பைக்கு வந்து திடீர்னு ஒரு ஐடியா வந்து என்னடா நம்ம, ஐ ரிமெம்பர்ட் தட், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஐ வாஸ் ஆன் அ ஜெனியன் ஜெனியனா உண்மையான ஒரு ரெகுலேஷன் லைஃப் போட், உண்மையான லைஃப் போட்டில் இருக்கும். அப்போ இந்த லைஃப் போட் வந்து ஷுவர்லி அவுட்ஃபிட்டட் வித் சப்ளைஸ், கண்டிப்பாக அந்த நம்ம உயிர் வாழ்றதுக்குரிய சப்ளைஸ் எல்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். தட் சீம்டு லைக் அ பர்ஃபெக்ட்லி ரீசனபிள் ப்ரப்போசிஷன். What captain would fail in so elementary a way to ensure the safety of his crew? எந்த மாலுமி கேப்டன்னா ஒரு கப்பலோட மாலுமி, அவர் வந்து நம்ம கூட பயணம் செய்கிறவங்களை அவங்களோட பயணம் செய்கிறவங்களுக்கு வந்து சேஃப்டியை எப்படி நினைக்காமல் இருந்திருப்பான், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கணும், சாப்பாடு கண்டிப்பாக லோட் பண்ணியிருப்பார் மாலுமி, அப்படிதானே. அது ஞாபகம் வருது. எந்த மாலுமி அவரோட கூட பயணம் செய்கிற க்ரூ பீப்புள்னா பீப்புள் தோஸ் ஹூ ஆர் ட்ராவலிங் இன் த ஷிப், அப்போ அதெல்லாம் வந்து நினச்சிருக்காங்க. எந்த மாலுமி நினச்சிருக்க மாட்டார், வாட் ஷிப் ஷாண்ட்லர் வுட் நாட் திங்க் ஆஃப் மேக்கிங் எ லிட்டில் எக்ஸ்ட்ரா மணி அண்டர் த நோபல் கைஸ் ஆஃப் சேவிங் லைஃப்ஸ். மாலுமி கண்டிப்பாக அவர் கூட வேலை பார்க்குற ட்ராவல் பண்ணுறவங்கள பற்றி நினச்சி கண்டிப்பாக ஃபுட் ஐட்டம் ஸ்டோர் பண்ணியிருப்பார். அதை விடுங்க, அடுத்தது பாருங்கள், ஷிப் ஷாண்டிலியர்னா யாருன்னா, நம்ம ஷிப் வந்து கரையில் நிற்கும்போது ஷிப்பில் பயணம் பண்ணுறவங்களுக்காண்டி நிறைய ஃபுட்டு தண்ணி எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணுறவங்களோட வேலை தான் இந்த ஷிப் ஷாண்டில், அவங்க தான் ஷிப் ஷாண்டில். அப்போ கண்டிப்பாக அவர் என்ன சொல்லியிருப்பார் மாலுமிக்கிட்ட, நான் ஷிப்லேயும் லோட் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா மணி அவனுக்கு எக்ஸ்ட்ரா மணி கிடைக்கணும்ல, அதுக்காண்டி அந்த லைஃப் போட்டில் இருக்கிறவங்களுக்காண்டியும் நான் வந்து கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கும் கொஞ்சம் மணி கிடைக்கும்ல, அந்த நோக்கத்துக்காண்டி தான் வைக்கான். ஆனால் கண்டிப்பாக அதில் வச்சிருப்பாரு நம்ம ஷாண்ட்லரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வைக்காமலாம் இருந்திருப்பான், வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இட் வாஸ் செட்டில் சரியா. இப்படியே அவன் மைண்டில் வந்து ஓடுது, கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது, தண்ணி வந்து அங்கே இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறான். தெர் வாஸ் வாட்டர் அபவுட், கண்டிப்பாக வாட்டர் வந்து லைஃப் போட்டில் இருக்கும். ஆல் ஐ ஹேட் டு டூ வாஸ் ஃபைண்ட் இட், என்ன செய்யணும், என்னோட ஒரு வேலை என்ன, நான் அதை கண்டுபிடிக்கணும். விச் மென்ட் ஐ ஹேட் டு மூவ், அதனால் நான் என்ன செய்யணும், சும்மா ஒரே இடத்துல இருந்தால் தண்ணி கண்டுபிடிக்க முடியாது, அதனால் நான் வந்து அந்த இடத்த விட்டு நகரணும். ஐ மேட் இட் டு த மிடில் ஆஃப் த போட்
டு த எட்ஜ் ஆஃப் த டார்போலின். அந்த டார்போலின் எட்ஜில் உட்காந்து அந்த டார்போலின்ல இருந்து இவன் எங்கே போகணும், மிடிலுக்கு போகணும், அங்கே தான் வாட்டர் இருக்கான்னு சர்ச் பண்ணணும். இட் வாஸ் அ ஹார்ட் க்ரால். எதுக்கு க்ரால் பண்ணி க்ரால் பண்ணி போடுறான், ஏன்னா கீழே அந்த டார்போலினுக்கு கீழே தான் ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கும், அந்த பெங்கால் டைகர். அதனால தான் மெதுவாக அவன் என்ன செய்வான், ஹார்டாக க்ரால் பண்ணி போவான். ப்ளஸ் அவனுக்கு பாடியிலையும் ரொம்ப வீக்காக இருக்கான், அதனால் ரொம்ப கஷ்டமான ஒரு ஊறுதல் தான் அவன் அங்கே நடக்குது அவன் செய்யணும். அண்ட் ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் கிளைம்பிங் த சைட் ஆஃப் அ வால்கனோ அண்ட் ஐ வாஸ் அபவுட் டு லுக் ஓவர் த ரிம் இன்டு அ பாய்லிங் கால்ரன் ஆஃப் ஆரஞ்ச் லாவா. அதில் அந்த அதில் க்ரால் பண்ணுறதுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எரிமலை எரிஞ்சு வழிஞ்சிட்டு இருக்கு, இந்த லாவாலாம் ஓடிக்கிட்டே இருக்கு, அது ஓரத்தில் அந்த எரிமலை ஓரத்தில் அப்படி ஏறுற மாதிரி இருக்குது அவனுக்கு. அண்ட் ஐ வாஸ் அபவுட் டு லுக், ஒரு அபவுட் டு லுக்னா அது லுக் ஓவர் த ரீம் இன்ட்டு த பாய்லிங் கால்ட்ரன். பாய்லிங்னா கொதிக்கிற கால்ட்ரன், ஒரு பெரிய லார்ஜ் பாட்டு ஃபுல்லாக ஒரு ஆரஞ்சு லாவா. லாவானா என்ன, எரிமலை குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, அதை எட்டி பார்க்குற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங். ஐ லே ஃப்ளாட், எதுக்குன்னா அவனுக்கு இதுக்கு மேலே அவனுக்கு பார்க்க முடியல, அதனால் அவன் நீட்டி மல்லாக்க படுத்துட்டான். அண்டு ஐ கேர்ஃபுல்லி ப்ராட் மை ஹெட் ஓவர், மேலே அப்படி ரொம்ப கவனமாக தலையை தூக்குறான். I did not look over any more than I had to. I did not see Richard Parker. சரியா, இதுக்கு மேலே அவனால் தூக்க முடியல, அவனுக்கு அவன் ரிச்சர்ட் பார்க்கறையும் பார்க்கலை. த ஹைனா வாஸ் பிளெயின்லி விசிபிள், யாரை மட்டும்தான் பார்க்குறான், நல்லா ஹைனாவை பார்க்குறான். தோ த ஹைனா வாஸ் பிளெயின்லி விசிபிள் தோ இட் வாஸ் பேக் பிஹைண்ட் வாட் வாஸ் லெஃப்ட் ஆஃப் த ஜீப்ரா இட் வாஸ் லுக்கிங் அட் மீ. அங்கே பாருங்க, அந்த இந்த ஹைனா எதில் படுத்துருக்கு, அதுக்கு பின்னால் தான் என்ன கிடக்குது, ஜீப்ரா, ஜீப்ரா வந்து கிடக்குது. அந்த ஹைனா வந்து அந்த ஜீப்ராவை பின்னால் போட்டு இது அதுக்கு முன்னால் இருக்குது, அதனால் இட் வாஸ் லுக்கிங் அட் மீ. அந்த ஹைனா வந்து யாரை பார்க்குது, நம்ம பைய பார்க்குது. அண்ட் ஐ வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைடு ஆஃப் இட், எதை பார்த்தேன், ஹைனாவை பார்த்தேன், அவனுக்கு பயம் இல்லை. இட் வாஸ் இன் 10 feet அவை, எத்தனை எவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த ஹைனா, அவன்கிட்டருந்து ஒரு 10 feet தூரத்துக்கு தள்ளி இருக்குது. எட் மை ஹார்ட் டிட் நாட் ஸ்கிப் அ பீட்டு, அண்டு அதை பார்த்தெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, பயம் இருந்தால் தான் நம்ம ஹார்ட் வந்து டங்கு டங்குன்னு அடிக்கும். ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் ப்ரெசன்ஸ் ஹேட் அட்லீஸ்ட் தட் யூஸ்ஃபுல் ஆஸ்பெக்ட், சரியா. அண்டு ரிச்சர்ட் பார்க்கரோட ப்ரெசன்ஸ் இருந்ததுனால தான் இந்த ஹைனாலாம், ரிச்சர்ட் பார்க்கர் தான் இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கு, அப்படி தானே, அண்டு கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுனால இதெல்லாம் வந்து இதுக்கு போய் எவனால் பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைனாவுக்கெலாம் நம்ம பை பட்டேல் வந்து பயப்படலை. டு பி அஃப்ரைட் ஆஃப் திஸ் ரிடிகுலஸ் டாக், இந்த செத்த நாய்க்கு போய் பயப்படுவாங்களா. வென் தெர் வாஸ் அ டைகர் அபவுட் வாஸ் லைக் பீயிங் அஃப்ரைட் ஆஃப் ஸ்பிளின்டர்ஸ் வென் ட்ரீஸ் ஆர் ஃபாலிங் டவுன். இது ஹைனாவுக்கு போய் பயப்படுறது எப்படி இருக்குதுன்னா, அந்த ஒரு மரமே ஒடிஞ்சு உழுது, அந்த மரம் ஒடிஞ்சு உழுறதுக்கு பயப்படாமல் அதில் இருக்கிற குச்சிக்கு போய் பயந்த மாதிரி இருக்குது இந்த ஹைனாவுக்கு பயப்படுறது அப்படின்னு சொல்கிறேன். ஐ பிகேம் வெரி ஆங்கிரி அட் த அனிமல், இவனுக்கு அந்த பைக்கு வந்து ஹைனாவை பார்த்து ரொம்ப கோவம் வருது. யூ அக்லி ஃபவுல் க்ரீச்சர் ஐ மட்டர்ட், சரியா, அண்டு அசிங்கமான மிருகமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்க்குள்ளேயே முணங்கிக்கிட்டுறான். மட்டடுன்னா முணங்கிக்கிடுறது, ரொம்ப சத்தமாக சொல்லாமல் வாய்க்குள்ளேயே சொல்கிறதுக்கு தான் மட்டடுன்னு சொல்லுவாங்க. த ஒன்லி ரீசன் ஐ டிட் நாட் ஸ்டாண்ட் அப் அண்ட் பீட் இட் ஆஃப் த லைஃப் போட் வித் த ஸ்டிக் வாஸ் லேக் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டிக் நாட் லேக் ஆஃப் ஹார்ட். நான் இந்த ஹைனாவை அடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை, என் கையில் கம்பும் இல்லை, அவனை அடிக்கிறதுக்கு மனசுலாம் இல்லாமலாம் இல்லை. டிட் த ஹைனா சென்ஸ் சம்திங் ஆஃப் மை மாஸ்ட்ரி, நான் நினைக்கிறத இந்த ஹைனா நினச்சிட்டோ, நான் என்ன பிளான் போடுறேன்ட்டு இந்த ஹைனாவுக்கு தெரிஞ்சிட்டோ அப்படின்னு பைப்பட்டில் நினைக்கிறான். டிட் இட் சே டு இட் செல்ஃப் சூப்பர் அல்ஃபா இஸ் வாட்சிங் மீ ஐ பெட்டர் நாட் மூவ். சூப்பர் அல்ஃபா, அல்ஃபானா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அனிமலுக்குமே அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான். அப்போது நம்ம இந்த ஹைனா யா இவனை நம்ம பையன் என்ன நினச்சிக்கிடுது, அவனோட தலைவன் நினச்சிக்கிடுது போலுக்கு. சூப்பர் அல்ஃபா இஸ் வாட்சிங் மீ, நம்ம தலைவன் வாட்ச் பண்ணுறான், நம்மளை கவனிச்சிட்டு இருக்கான், அதனால் நம்ம நகலக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டோ. ஐ டோன்ட் நோ, தெரியல. அட் எனி ரேட் இட் டிட் நாட் மூவ்.
எப்படியோ அது மூவ் பண்ணவே இல்லை, ஒரு இடத்துலையே இருக்குது. இன்ஃபேக்ட் இன் த வே ஐ இட் இட் டக்ட் இட்ஸ் ஹெட், இட் சீம் டு வாண்ட் டு ஹைட் ஃப்ரம் மீ. சரியா, அந்த டக்ட்னா அது தலையை, அங்கே பாருங்கள் அந்த படத்தில் பாருங்கள், அது தலையை எப்படி வச்சுருக்கு. இவனை அட்டாக் பண்ணலாம் வரல, இவனுக்கு பயந்துட்டு தான் அப்படி இருக்குது. சரியா, இட் வாஸ் ஹைடிங் ஃப்ரம் பை பட்டேல். சரியா, இட் சீம் டு வாண்ட் டு ஹைட் ஃப்ரம் மீ, என்கிட்டருந்து ஒழிச்சு கிடக்கிறது தான் அப்படி இருக்குது. அண்ட் பட் இட் வாஸ் நோ யூஸ் ஆஃப் ஹைடிங், ஆனால் அண்ட் ஒழிச்சு கிடக்கிறதுக்கு ஒரு பயனுமே இல்லை. இந்த ஹைனா உங்களுக்கு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் இதை பண்ணி ஷார்ட் பண்ணி ஒரு நாவலை ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இதில் நிறைய இல்லைம்மா. அதனால் இதில் நிறைய நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைனா வந்து ஹைனா தான் ஜீப்ராவை அட்டாக் பண்ணியிருக்கும். அண்ட் இந்த ஆரங்குட்டானையும் அட்டாக் பண்ணது யார், ஹைனா தான். அதனால் இந்த பைப்பட்டேல் வந்து இதுக்கு பயந்துருப்பான் ஃபஸ்ட்டு. சரியா, இது நம்மளை எங்கே அட்டாக் பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு. சரியா, இந்த இந்த ஹைனா தான் எதை கொண்டிருக்கும், ஜீப்ராவை கொண்டு போட்டிருக்கு பாருங்கள், செத்து தான் கிடக்குது அதில். சரியா, அதனால தான் இங்கே சொல்கிறான் இட் வுட் கெட், இது எல்லாமே கொண்டு போட்டிருக்கு. இட் வுட் கெட் இட்ஸ் ஜஸ்ட் டெசிட் சூன் இனஃப். இது வந்து ஒரு அண்ட் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியமேட்டிக் ஃப்ரேஸ் நம்ம படிப்போம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லி ஒரு மார்க் கொஸ்டின் நம்மளுக்கு கொஸ்டினில் வரும். அதில் இது என்ன அர்த்தம்னா, உனக்கு அல்வா கிடைக்க போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம தமிழ்லலாம் படிச்சிருப்பீங்க வஞ்ச புகழ்ச்சின்ட்டு. உனக்கு டெசர்ட்னா இந்த இடத்துல என்ன மீனிங்னா அடி. சரியா, அல்வா இல்லை. சரியா, டெசர்ட்னா ஸ்வீட்டுன்னு நினைக்காதீங்க, அல்வா கிடைக்க போகுது அப்படின்னு, உனக்கு சீக்கிரம் அல்வா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு அட்டி நல்லா அட்டி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். புரிஞ்சா? அண்டு நெக்ஸ்ட் அதில் உங்கள் புக்கில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. டெசர்ட் கிடையாது, டெசர்ட் ஜஸ்ட் டெசர்ட்ஸுங்கிறது தான் இடியமேட்டிக் ஃப்ரேஸ். சரியா, அதை கொஞ்சம் அதில் அப்பாஸ்ட்ரஃபிக் கமாலையும் போட்டுக்கோங்கம்மா, அது ஒரு மிஸ்டேக் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். ரிச்சர்ட் பார்க்கர் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ட் த அனிமல் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர். நவ் இட் வாஸ் கிளியர் ஒய் த ஹைனா ஹேட் கன்ஃபைன்டு இட் செல்ஃப் டு சச் அன் அப்சர்ட்லி ஸ்மால் ஸ்பேஸ் பிஹைண்ட் த ஜீப்ரா அண்ட் ஒய் இட் ஹேட் வெயிட்டட் ஸோ லாங் பிஃபோர் கில்லிங் இட். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த ஹைனா வந்து என்ன செய்யும், எல்லாம் அந்த ஜீப்ராவெல்லாம் கொண்டு போட்டுட்டு அந்த ஸ்மால் ஸ்பேஸ்குள்ளேயே முடங்கி கிடக்கும். சரியா, அதில் எதுக்கு இப்படி வெயிட் பண்ணிட்டு கிடக்கு, அதை அதுதான் கொன்று போட்டிருக்கு. ஆனால் கொன்று போட்டாலும் அதை சாப்பிடாமல் அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள், எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஃபியர் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பீஸ்ட். இங்கே இந்த இந்த லைஃப் போட்டில் கிரேட்டஸ்ட் பீஸ்ட் எது, இந்த பெங்கால் டைகர் ரிச்சர்ட் பார்க்கர் தான். அண்ட் ஃபியர் ஆஃப் டச்சிங் த கிரேட்டர் பீஸ்ட் ஃபுட். சரியா, நினச்சிக்கிட்டு நம்ம இந்த ஜீப்ரா வந்து ரிச்சர்ட் பார்க்கரோட ஃபுட்டுன்னு நினச்சிட்டு அதை டச் பண்ணாமல் இருக்குது. த ஸ்ட்ரெயின்டு, ஸ்ட்ரெயின்டு தான் இந்த கஷ்டமான டெம்பரரி பீஸ் பிட்வீன் ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் த ஹைனா அண்ட் மை ரிப்ரீவ் வேர் நோ டவுட் டியூ டு த சேம் ரீசன். சரியா, இவங்களுக்குள்ள இந்த ஹைனாவுக்கு இந்த ஆரஞ்ச் ஜூஸ்னா ஆரங்குட்டான் அண்ட் பைப்பட்டேல் இந்த இவங்க மூணு பேருக்குள்ளேயும் ஒரு பீஸ் ஒரு டெம்பரரி பீஸ் இருக்குது இவங்களுக்குள்ள. சரியா, அண்ட் அட்டாக் பண்ணலை, ஒருத்தர் ஒருத்தர் அட்டாக் பண்ணாமல் இருக்காங்க. சரியா, அப்போ இது சீக்கிரத்தில் முறிஞ்சி போக போகுது. சரியா, முறிஞ்சி போகலாம். சரியா, அண்ட் இட் சீம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ டைகர் ஹேட் சேவ்ட் மீ ஃப்ரம் த ஹைனா அண்ட் ஷுவர்லி எ டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜம்பிங் ஃப்ரம் த ஃப்ரையிங் பேன் இன்டு த ஃபயர். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைகர் அதாவது த பெங்கால் டைகர் இருக்கிறதுனால தான் இந்த இவன் வந்து ரிச்சர்ட் பார்க்கர் யாருக்கிட்டலாம் இருந்து சேவ் ஆயிருக்கான், ஹைனாக்கிட்ட இருந்து சேவ் ஆயிருக்கான். சரியா, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இது சொல்கிறான் பாரு. ஒரு ஜம்பிங் ஃப்ரம் த ஃப்ரையிங் பேன் இன்டு த ஃபயர். இதில் ஃப்ரையிங் பேன் அப்படின்னா ஹைனா. சரியா, ஃபயருங்கிறது இங்கே ரிச்சர்ட் பார்க்கர் ஒரு பொறிக்கும் பாத்திரத்திலிருந்து தீயில் விழுவது போல். சரியா, இதுதான் அதுக்கு மீனிங். நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். பட் த கிரேட் பீஸ்ட் வாஸ் நாட் பிஹேவிங் லைக் எ கிரேட் பீஸ்ட். இதில் கிரேட் பீஸ்ட் யார் இந்த இடத்துல, ரிச்சர்ட் பார்க்கர் த பெங்கால் டைகர். அதோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்குது, ஒரு பெரிய அனிமல் பிஹேவியர் மாதிரியே இல்லை, உள்ளே படுத்தே இருக்குது. டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் த ஹைனா ஹேட் டேக்கன் லிபர்ட்டிஸ். சரியா, அந்த ரிச்சர்ட் பார்க்கர் உள்ளே படுத்திருக்கிறதுனால இந்த ஹைனா என்ன செஞ்சிட்ருக்கு, போட்டில் அங்கே எங்கேயும் அலைஞ்சி திரிஞ்சிட்டு இருக்குது.
அதோட லிபர்ட்டி எடுத்துக்கிடுது. அண்ட் ரிச்சர்ட் பார்க்கஸ் பாசிவிட்டி அண்ட் ஃபார் 3 லாங் டேஸ் நீடட் எக்ஸ்பிளைனிங் ஒன்லி இன் 2 வேஸ். அதாவது 3 நாளாக அந்த ரிச்சர்ட் பார்க்கர் எப்படியே கிடக்கு, உள்ளே தான் கிடக்குது. அண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தா அமைதியாகவே படுத்திருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு ரீசன் சொல்கிறான் இருக்கலாம் அப்படின்ட்டு பை பட்டேல். ஒன்லி இன் 2 வேஸ் குடை அக்கௌண்ட் ஃபார் இட், செடேஷன் அண்ட் சி சிக்னஸ். ரெண்டு ரீசன் சொல்லணும், மேபி இருக்கலாம் அதனால தான். என்ன ரீசன்னா செடேஷன், அதாவது அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செடேஷன்னா மயக்க மருந்து கொடுத்துருக்கலாம், மயக்க மருந்து கொடுத்துருக்கலாம், அல்ல மயக்க மருந்துனால இருக்கலாம், அல்லது சி சிக்னஸ். சி சிக்னஸ்னா என்னன்னா நீங்கள் ஒரு ஃப்ளைட்லேயோ அல்லது கப்பல்லையோ போகும்போது அது ஆடி ஆடி லேசாக அந்த ஒரு அசைவு இருந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு தலை சுத்தும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், நாசியான்னு சொல்லுவாங்க, அதனாலையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். And father regularly sedated a number of the animals to lessen their stress. இவன் பார்த்துருக்கான் அவங்க அப்பா வந்து என்ன செய்வார், அந்த வந்து மயக்கம் கொடுத்து அதோட ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணி வச்சுருப்பார். Might he have sedated Richard Parker shortly before the ship sank? Maybe என்ன அப்பா வந்து இந்த ஷிப்பு முங்க போகிறதுக்கு முன்னால் தான் ரிச்சர்ட் பார்க்கரை செடேட் பண்ணி கொடுத்துருப்பாரோ, மயக்கம் கொடுத்துருப்பாரோ. And had the shock of the ship, the noises, the falling into the sea, the terrible struggle to swim to the lifeboat increased the effect of the sedative? அப்படின்னு கேட்குறான். And ஏதா என்ன சொல்கிறான்னா இந்த ஒருவேளை அப்பா கப்பல் மூங்கிறதுக்கு முன்னால் அந்த மயக்கம் கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஷிப் ரெக், அதாவது கப்பல் உடஞ்சதுனால வந்த சத்தம், சத்தங்கள்லாம் வந்து நாய்ஸஸ்னா சத்தங்கள், அண்ட் ஃபாலிங் இன் டு த சி, உடஞ்ச உடனே இந்த ரிச்சர்ட் பார்க்கர் எங்கே விழுந்துருது, கடலுக்குள்ளே விழுந்துருது. அண்ட் டெரிபிள் ஸ்ட்ரகிள் டு ஸ்விம், அது சும்மா லேசான காரியம் இல்லை, கடலில் அந்த ஸ்விம் பண்ணுறது, நீந்துறது. அப்போ லைஃப் போட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இது எல்லாம் சேர்ந்து அதோட மயக்கத்தை கூட்டிட்டோ, அந்த லெவல் கூட்டிட்டோ. ஹேட் சி சிக்னஸ் டேக்கன் ஓவர் ஆஃப்டர் தட், அந்த எல்லாம் சேர்ந்து அதுக்கு பிறகு அந்த சி சிக்னஸும் சேர்ந்து அது சேர்ந்துட்டோ கூட அதுக்கு பிறகு அப்படின்னு நினைக்கிறான். தீஸ் வேர் த ஒன்லி பிளாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் ப்ராபபிலிட்டி, இது இந்த ரெண்டு காரணமும் இருக்கலாம் அப்படி தான் நினைக்கிறான். ஐ குட் கம் அப் வித், ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த கொஸ்டின், இப்படிலாம் நினச்சி நினச்சி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு இனிமேல் இஷ்டம் இல்லை. ஒன்லி வாட்டர் இன்ட்ரெஸ்டட் மீ, இனிமேல் அவனுக்கு என்ன தான் இஷ்டம், வாட்டர் தான் எனக்கு, எனக்கு எனக்கு இனிமேல் வாட்டர் தான் தேவை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டான். ஐ டுக் ஸ்டாக் ஆஃப் த லைஃப் போட், அதாவது அசஸ் பண்ணுறான் இந்த போட்டை வந்து அசஸ் பண்ணுறான் என்ன வாட்டர் இருக்கான்னு பார்க்கணும் அப்படி தானே. அண்ட் இட் வாஸ் 3.5 feet டீப், அந்த இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப் போட் எப்படி இருக்குதுன்னா 3.5 மூன்றரை அடி ஆழம் இருக்குது, 8 feet வைடு அண்ட் 8 feet அகலம் இருக்குது, அண்ட் 26 feet லாங், 26 feet நீளமாக இருக்குது எக்ஸாக்டாக. சரியா கரெக்டாக அந்த அளவுலாம் எங்கேருந்து பார்க்குறான்னு பாருங்கள். ஐ நோ பிகாஸ் இட் வாஸ் பிரிண்டட் ஆன் ஒன் ஆஃப் த சைடு பெஞ்சஸ் இன் பிளாக் லெட்டர்ஸ். இந்த அளவெல்லாம் எங்கேருந்து பார்க்குறான்னா அந்த லைஃப் போட்டில் சைடு பெஞ்சில் நல்லா கேபிட்டல் லெட்டரில் பிளாக்காக நல்லா எழுதி வச்சுருக்காங்க. அண்ட் இட் ஆல்சோ செட் தட் த லைஃப் போட் வாஸ் டிசைன் டு அக்கமடேட் எ மேக்ஸிமம் ஆஃப் 32 people. இந்த அளவு வந்து இந்த லைஃப் போட் எத்தனை பேருக்கு கபாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 32 பேரை அதில் ஹோல்ட் பண்ணும். அந்த 32 பேர் அந்த பீப்புள் வந்து அதில் இருக்கலாம். அப்படி அதெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த லைஃப் போட்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, எழுதி வச்சுருக்காங்க. வுடன்ட் தட் ஹவ் பீன் மெரி ஷேரிங் இட் வித் சோ மெனி, இத்தனை பேர் நம்ம இந்த லைஃப் போட்டில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. இன்ஸ்டெட் விவர் 3, இந்த 3 பேர் மட்டும் ஏறலாம். அண்டு ஹைனா அண்டு ஓரங் அந்த ரிச்சர்ட் பார்க்கர் இந்த இடையிலலாம் அவங்களுக்கு ரொம்ப இந்த ஸ்டோரி வந்து 3 கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல ஓரங்குட்டான்லாம் செத்துருக்கும். சரியா ஓரங்குட்டான்லாம் செத்ததுனால தான் இங்கே 3 கொடுத்துருக்க. அப்போ யாரெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைனா, ரிச்சர்ட் பார்க்கர் அண்ட் பை, இந்த 3 பேர் தான். அண்ட் இட் வாஸ் ஆஃபுலி க்ரௌட், இந்த 3 பேர் இருக்கிறதே எங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப நெருக்கடியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. And it seems orange is the color of survival.
இந்த போட்டு பார்த்தாலே எங்கே பார்த்தாலும் ஒரே ஆரஞ்சு கலராக தான் தெரியுது. அப்போ ஆரஞ்சு கலர்னாலே உயிர் பிழைக்கிற கலர் மாதிரி தெரியுது. பிகாஸ் த ஹோல் இன்சைட் ஆஃப் த போட் அந்த அந்த போட்டுக்குள்ளே எல்லா இடமுமே அண்ட் த டார்போலின் அண்ட் த லைஃப் ஜாக்கெட் டார்போலின்னா உங்களுக்கு நான் சொன்னேன் தண்ணி புகாத அந்த பிளாப் கவர் ஷீட்டு அது லைஃப் ஜாக்கெட். லைஃப் ஜாக்கெட்னா உயிரை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு சட்டை மாதிரி தருவாங்க. நீங்கள் போட்லலாம் போனீங்கன்னா ஒரு டேமுக்கு போனீங்கன்னா கூட ஆரஞ்சு கலரில் தருவாங்க அண்ட் அந்த அதில் போட்டிருக்காங்க பாருங்க காட்டுறேன் பாருங்க அதுதான் உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட். லைஃப் ஜாக்கெட் ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது, தார்போலின் ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது அண்ட் லைஃப் பாய். லைஃப் பாய்னா நான் காட்டியிருக்கேன் பாருங்க அந்த ரிங் மாதிரி இருக்கும் டயர் மாதிரி இருக்கும் அந்த அந்த அது அதுவும் ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. அண்ட் த ஓர்ஸ், ஓர்ஸ்னால் துடுப்பு, படகோட துடுப்புகள் வந்து ஆரஞ்சு கலர். அண்ட் மோஸ்ட் எவ்ரி அதர் சிக்னிஃபிகண்ட் ஆப்ஜெக்ட் அபவுட் வாஸ் ஆரஞ்சு. என்ன பொருள்னாலும் அங்கே எப்படி தான் இருக்குது, ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. ஈவன் த பிளாஸ்டிக் ஹெட்லெஸ் விசில்ஸ் வேர் ஆரஞ்சு. ஈவன் த பிளாஸ்டிக் திங்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஹெட்லெஸ் விசில்னா அதுக்கு தலையில்லாத விசில்னு சொல்லுவாங்க அண்ட் தலையில்லாத விசில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைஃப் போட்டில் வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன கலரில் தான் இருக்குது, ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே அண்ட் வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.